ஹெல்மெட் மட்டும் தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காலையில் மழை மட்டும் வண்டியில் ஹெல்மெட்டில் ஹெல்மெட் மட்டும் கட் ஆகிடுச்சு. வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஓ தப்பு அடிச்சுட்டுடா, ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டடா. இப்போ தாங்க விட்டுது, மணி 11, எப்போ கிளம்புறதுன்னு தெரில. வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன். இறங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓ தப்பு அடிச்சுட்டுடா, ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டடா. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். படி வாங்கடா கருப்பா, காப்பாற்றி விட்டுட்டேன். சும்மா லைட்டாக வா மாட்டோம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நம்ம வந்து கேமரா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். இருங்க, கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். நான் பண்ண வேண்டியது. ஏய் நான் சத்தம் வந்தேன்னு நினச்சிருந்தேன், ரொம்ப நேரமாக நினச்சிருந்தது. இது வந்து பின்னாடி ஒரு போல்டு கட் ஆகிட்டுக்குது, எனக்கு வச்சு போல்டு கட் ஆகி வந்துருச்சா இல்லை எங்கே வந்துச்சுன்னு தெரில. சும்மா நான் போய் ஒரு ஒயரை போட்டு கட்டி வச்சுருக்கேங்க. ஸோ மழையிலே இந்த ரைடு கிளம்புறோம், லேட்டாக தான் கிளம்புனேன். 11:00 ஆகிடுச்சு. இங்கே ஆக்ரா வரைக்கும் தான் போகிறேன். ஆக்ராவில் வந்து போயிட்டு ரூம் எடுத்துக்கலான்னு ஒரு பிளானு, எது வரைக்கும் போவான்னு தெரில. ஏன்னா இங்கேருந்து 2 hours தான் ஆக்ரா காட்டுது, 2.5 hours. அதனால் ஆக்ரா போயிடுவோன்னு நினைக்கிறேன். காலையில் மழை மட்டும் வண்டியில் ஹெல்மெட்டில் ஹெல்மெட் மட்டும் கட் ஆகிடுச்சு. அதனால் கேமரா லைட்டாக டச் பண்ணிட்டு இல்லைன்னா கேமரா மட்டும்னு போயிட்டுருக்கேன். மொத்தமாக இருக்கத்தி இது வந்து நான் என்ன பேச நல்லா பண்ணுறது, டெல்லி போயிட்டு தான் வாங்கிட்டு வாங்கினாங்க. வேறு வழியே இல்லை, இதை மாற்றிக்கலாம் போனால் போகாது. அமௌண்ட் கட்டிட்டுறாங்க, வேறு அமௌண்ட்டு தான் வாங்கிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கிடைக்காது, வேறு கலவர பசி இருக்கும். ஹெல்மெட் மவுண்ட்டு தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நல்ல வேலை நான் அதை பார்த்தேன் வீடியோவில். வீடியோவில் பார்க்கும்போது ஒன் சைடாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒன் சைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி திருப்பினா கையோடு வருது. எப்போ உடஞ்சதுன்னே தெரில எனக்கு. செம கடுப்பாக இருக்குது. இந்த ரோட்டில் வேறு மெயின் ரோடு போக முடியாதா? சர்வீஸ் ரோட்லேயே தான் போகணுமா? அதை வந்துச்சு. செம காண்டாக இருக்குங்க. ஹெல்மெட் மவுண்ட் இல்லாமல் எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. டெல்லி போய் தான் வாங்கினோம். நான் ஹெல்மெட்லேயும் அந்த 3M டேப் போட்டு எதுவும் ஒட்டாமே வந்துட்டேன். எல்லாம் சைடில் கீழே எல்லாம் வைக்கலான்னு பார்த்தா கூட ஒன்றும் இல்லை. காலையில் மழை சம்பவம், அடுத்தது இந்த சம்பவம். நல்ல வேலை இங்கேயே கண்டுபிடிச்சா எதுவும் பாசிட்டிவ் தான். இங்கேயே பார்த்ததுனால தான் என்னால் ஹெல்மெட்டை வச்சு கேமரா காப்பாற்ற முடிஞ்சுது. இல்லைனா கேமரா செதறிட்டு இருக்கோம். கடுப்பாகுதுங்க எனக்கு சத்தியமாக. அப்படி என்ன பேசுறதுனே தெரில. காலையில் இப்படி வெறுப்பேற்றுது. நல்லா மழை ஒரு பக்கம்னா இது ஒரு பக்கம் வெறுப்பேற்றி விட்டுருச்சுங்க. எனக்கு இந்த பக்கம் வியூ காட்ட முடியலன்றது தான் கடுப்பாக இருக்குது. இப்போ நான் ஆல்டர்னேட்டாக நான் வாங்கணும்னு நினச்சேன், வாங்க ட்ரை பண்ணால் ஒரு ஆன்லைன் ரேட்டு விட கூட இடத்துல அதிகமாக இருந்ததுனால சரின்னு கம்முன்னு விட்டுட்டேன். சரி எதுக்கு அப்படி சொல்லிட்டு, சரி இதுதான் இருக்கே பார்த்துக்கலானே. அவ்வளோ அது ரொம்ப நாள் வந்துருச்சு. அது அது அதையும் தப்பு சொல்ல முடியாது, வயசாகிடுச்சு அதுக்கு. முன்னாடி இப்படி வச்சா ரோட்டில் இருக்க கல்லாம் அடிக்கும். ஏற்கனவே இவனுங்க ஓட்டுற லட்சணம், ஐயோ
சொல்லவா வேணும், பயங்கரமாக ஓட்டுறானுங்க. நான் பிளாகை வந்து ஆக்ரா போய் கண்டினியூ பண்ணுறேங்க. எனக்கு வந்து இங்கே மவுண்ட் இல்லாமல் ஓட்டுறதுக்கு செட் ஆகலை. எங்கே வச்சாலும் கேமரா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. அதில் போடலாம், அந்த மவுண்ட் லைட்டாக உடஞ்சிருக்கு, சேஃப் இல்லை. ஸோ நான் வந்து ஆக்ரா போயிட்டே கண்டினியூ பண்ணுறேங்க. அதான் எனக்கு சேஃப்னு போடுது. ஆக்ராவில் போய் மவுண்ட் கிடச்சுன்னா பரவாயில்லை, இல்லை கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா டெல்லி தான் போயிட்டு கண்டினியூ பண்ணணும். ஓகேங்க, பாய். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க, நான் மன வருத்தத்தோடு நான் இந்த பிளாக முடிக்கிறேன். நான் வந்து ஆக்ரா போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா பெல் ஐக்கான் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.